இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே, அதாவது இன்றைக்கின்னு இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு தேவி வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டதுலேருந்து பார்த்திபன் காவியாவுக்கு போட்ட பால் வந்துட்டு கரெக்டாக ஜீவா பிரியாவுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஸ்ப்ளிட் ஆகி அவங்க பிரியா வந்துட்டு ரொம்பவே வந்து ஜீவா வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஜீவாவோட, அதாவது பிரியாவோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜீவா வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றது மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் எது ஒன்று நெருடலாக இருக்குனாக்கா, அவங்க வந்துட்டு காவியாவை பார்த்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, ஜீவாவை பார்த்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இவங்க போய் நான் உன்னோட தம்பியை தான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்ட்டு இவங்களும் சொல்ல முடியாது. அவங்களும் வந்துட்டு உன்னோட அக்காவை தான் நான் லவ் பண்ணேன், உன்னோட தங்கச்சியை தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாருமே வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்புகளே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சமாவது டைம் வேணும். எவ்வளோ க்ளோஸான ஆளுங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் யாருமே வந்துட்டு ஓப்பன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த சைடு உள்ளதை வந்து பிரியா எவ்வளோ புத்திசாலியான பொண்ணு வந்து எப்படி இப்படி வந்து ஒரு ஜீவாவும் துரோகம் பண்ணிட்டாரு, காவியாவும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா காவியாவும் அதனால தான் ஏற்றுக்க முடியாமல் வாழ முடியாமல் இத்தனை நாளாக வந்து ஒரு வருஷ காலமாக அவங்க வந்து சேர்ந்து வாழாமல் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த சேஞ்ச் ஓவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் காவியா வந்து திடீர்னு நம்ம பார்த்திபன் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாங்க. ஆனால் பார்த்திபன் வந்து மேடையில் வச்சு அந்த அளவுக்கு டைலாக்ஸ்லாம் பேசிட்டு கடைசியில் இப்போ வந்துட்டு மூஞ்சி காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கும் வந்து என்ன அர்த்தம், என் நடுவில் என்ன நடந்துச்சு, ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.